friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி டிசைன் தியரட்டிக்கலா என்னென்னு பார்க்க போறோம். அண்ட் தென் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ஜாவா லைப்ரரியில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு ஒரு கோட்ஸ் நிப்பட்டி யூஸ் பண்ணி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி டிசைனுக்கு எழுத முடியும்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியரட்டிக்கலாக பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங்னா ஹைடிங். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு வந்து ஃபேன் போட்டோன்னா ஃபேன் வந்து சுத்தம், ஃபேனோட சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் வந்து சுத்தம். இங்கே என்ன பார்த்தோன்னா ஃபேன் சுத்துறது வந்து நமக்கு வந்து தெரியும், ஆனால் அது எப்படி சுத்துது, டெக்னாலஜி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது நமக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், ஹைடிங். ஹைடிங் தி இன்னர் டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட அவுட்புட் ஆனது ஃபேன் சுத்தணும், ஃபேன் சுத்துது. ஸோ உள்ளே என்ன நடந்தாலும் நமக்கு தேவையில்லை. அது வந்து அந்த டெக்னாலஜி அந்த ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஃபேக்ட்ரி என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் தான், எனக்கு வந்து பெருசாக ஓஎஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது. நான் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு ஒரு சாம்சங் ஃபோனுக்கு ஓஎஸ் கொடுங்கன்னு கேட்பேன். அவங்க என்ன கேட்பாங்க, அவங்க என்ன வந்து கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே சாம்சங் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு அந்த ஷாப் ஓனர் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து அந்த ஃபோனில் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து இங்கே பார்த்தா எங்கள் ஷாப் ஓனரை தான் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி வந்து எந்த ஆப்ஜெக்ட் ஜாவா கோடில் பார்த்தா எந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னு அந்த ஃபேக்ட்ரி தான் டிசைன் பண்ணணும். ரியல் டைமில் பார்த்தோன்னா எது கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபேக்ட்ரி தான் டிசைன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ரெக்வஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து எனக்கு பெருசாக உள்ளே என்ன ஓஎஸ் இருக்குது ஓஎஸ் டைப்பெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஐஃபோன் எடுத்துட்டேன், ஐஃபோன் ஹேங் ஆகிடுச்சு, நான் வந்து கடைக்கு போய்ட்டு இது ஓஎஸ் மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க பார்ப்பாங்க, ஓகே வந்த ஃபோன் வந்து ஐஃபோனு, இதில் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட முடியாது, ஸோ அதுக்காக ஐஓஎஸ் தான் போட முடியும். அந்த ஃபேக்ட்ரி டிசைட் பண்ணும். ஸோ என்ன ஓஎஸ் போடணும், என்ன ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும், அது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி டிசைட் போடும். ஸோ ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே கவர் பண்ணியிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காம போயிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் தென் இது வந்து அப்ஸ்ட்ராக்டோட மீனிங், ஃபேக்ட்ரியோட மீனிங். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரியோட மீனிங்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி வந்து சூப்பர் ஃபேக்ட்ரி. சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து விச் சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து கிரியேட்ஸ் மோர் தென் டூ ஃபேக்ட்ரிஸ். ஸோ என்னன்னா சூப்பர் ஃபேக்ட்ரி வந்து அவங்க தான் மேனேஜர் மாதிரி, அவன் வந்து மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், மேனேஜில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சோப் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது, எக்ஸாம்பிள் அம்மாமோ லக்ஸோ ஏதோ இருக்குது. அந்த சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரே கம்பெனியில் நடக்கணும்னா நடக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கவர், அந்த சோப்போட கவர் வந்து ஒரு கம்பெனி பண்ணும், ஒரு ஃபேக்ட்ரி பண்ணும். அந்த சோப்புக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் என்னென்ன வந்து ரா மெட்டீரியல்ஸோ அது வேறு ஃபேக்ட்ரி பண்ணும். ஸோ இந்த சூப்பர் ஃபேக்ட்ரி சொல்கிறாங்க, அவன் என்ன பண்ணணும்னா ரேப்பர் வச்சுக்கிட்டு அந்த சோப் ஆள் வேறு கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த மேனுஃபேக்சர் ஆன சோப்பை வந்து ரேப்பர் வந்து அட்டாச் பண்ணிட்டு சோப் வந்து இந்த சூப்பர் ஃபேக்ட்ரி கம்பெனி வந்து வெளியே பப்ளிக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தா சூப்பர் ஃபேக்ட்ரி என்ன பண்ணணும்னா ரேப்பர் ஒரு இடத்துலேருந்து வாங்குது, அண்ட் தென் ஆக்சுவல் சோப் வந்து வேறு இடத்துலேருந்து மேனுஃபேக்சர் பண்ண ஃபேக்ட்ரிலேருந்து வாங்கிட்டு அந்த மேலே லேபிள் போட்டு வெளியே கொடுக்குறது வந்து சூப்பர் ஃபேக்ட்ரி. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி என்ன பண்ணணும்னா அது எல்லாமே அந்த கேட்டகரி எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி கிட்டதாக மாட்டோம். அது எப்படி பண்ணுவோம்னா இந்த டிசைன் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ப்ரொவைஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித்வுட் ஸ்பெசிஃபிக் தி கான்கிரீட் கிளாஸஸ். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து டெக்னிக்கல் டெஃபினேஷன். இது எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோப் மேனுஃபேக்சர் கிட்ட நமக்கு வந்து ஒரு சோப் வேணும்னா நம்ம என்ன கேட்போம், ஒரு ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு வந்து அம்மாம் சோப் வேணும்னு கேட்போம். அதே மாதிரி லக்ஸ் சோப் வேணும்னு கேட்போம். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து அம்மாமில் வந்து 75% அந்த இந்த ரா மெட்டீரியல் இருக்கிற சோப்பெலாம் நம்ம கேட்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சோப் வேணும், நல்ல சோப்பு அம்மாவும் லக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கேட்டால் அந்த சோப்புக்காரன் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் எது இருக்கோ அது கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு அவங்ககிட்ட என்ன கேட்போம்னா எனக்கு வந்து ஃபீவருக்கு ஒரு மெடிசன் கொடுங்க கேட்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மெடிசனுக்கு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபீவர் போயிடும்னு நம்மளோட ட்ரஸ்ட்டு. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க நினைப்பாங்க, ஓகே நம்மளோட ஏஜ் நம்மளோட ஜெண்டர் அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு
அந்த டைப்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் மெடிசன் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலை பண்ணுறது எல்லாமே ஃபேக்ட்ரி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ப்ரொவைஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் வித்வுட் ஸ்பெசிஃபிக் தி கான்கிரீட் கிளாஸஸ். ஸோ உள்ளே என்ன நடக்கிறதுன்னு வெளியே தெரியாமல் நமக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரி பார்த்துக்கும். இங்கே வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி வந்து மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸ் மேனேஜ் பண்ணிட்டு அது பார்த்துக்கும். ஸோ இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் போவோம், அனிமல் ஃபேக்ட்ரி, வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி இது இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இந்த எக்ஸாம்பிளில் டூ டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை பிரிச்சிருப்பேன், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் தென் வைல்ட் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ் கேட்டகரிஸ் என்ன இருக்கும்னா கேட் டாக் வரும், வைல்ட் அனிமல்ஸ் லயன் டைகர் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு அனிமலுமே சூப்பர் கிளாஸ் சூப்பர் இன்டர்ஃபேஸ் என்னன்னா அனிமல் இன்டர்ஃபேஸ். அதே லயன் டைகரும் அனிமல் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அனிமல் இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன ஒரு மெத்தட் என்ன, பப்ளிக் இன்ட் கெட் நம்பர் ஆஃப் ஃபிளிக்ஸ். ஸோ அனிமல்ஸ் லயனுக்கு எவ்வளோ கால் இருக்குது, டைகருக்கு எவ்வளோ கால் இருக்குது, கேட்டுக்கும் டாகுக்கு எவ்வளோ கால் இருக்குன்னு நம்ம கேட்கலாம். இது வந்து இன்டர்ஃபேஸோட மெத்தட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லயன் கிளாஸில் நடந்திருக்கும், டைகர் கிளாஸு, கேட் கிளாஸு, டாக் கிளாஸு நடந்திருக்கும். இப்போ நான் வந்து கேட் கிளாஸ் கிட்ட கெட் நம்பர் ஆஃப் லெக்ஸ்னா ஃபோர் ரன்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி டாகுக்கு ஃபோர், லயனுக்கு டைகருக்கு ஃபோர் ரன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் சம் அதர் அனிமல்ஸ் வந்து டூ லெக்ஸோ இல்லை த்ரீ லெக்ஸோ இல்லை ஃபைவ் லெக்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ லெக்ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து டெக்னிக்கலாக இந்த கான்கிரீட் கிளாஸோட மீன். இது எல்லாமே இப்போ இந்த டூ அனிமல்ஸும் எந்த கேட்டகரினா டொமஸ்டிக் கேட்டகரி, இந்த டூ அனிமல்ஸும் வைல்ட் கேட்டகரி. ஸோ இந்த திங்ஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி, இந்த ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி. இந்த ரெண்டு ஃபேக்ட்ரி எதுக்குன்னா இந்த ஃபேக்ட்ரிகிட்ட போயிட்டு இந்த டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரிகிட்ட போயிட்டு நான் என்ன கேட்பேன்னா ஒரு கேட் ஆப்ஜெக்ட் வேணும்னு கேட்பேன். ஸோ இந்த டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவோம்னா, ஓகே நமக்கு வந்தது கேட் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க, ஸோ அதெல்லாம் கேட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம், அது டாக்னு கேட்கலாம் டாக் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி கிட்ட நான் வந்து நினச்சி கேட்பேன்னா ஒரு ஃபோர் லெக் அனிமல், இல்லை ஃபைவ் லெக் அனிமல், இல்லை சிக்ஸ் லெக் அனிமல்ஸ் வந்து சிக்ஸ் லெக்ஸ் அனிமல் கேட்டேன்னா அவன் வந்து ஃபோர் லெக்னா லைனோ டைகரோ ரிட்டர்ன் பண்ணுவான், அது சிக்ஸ் லெக்ஸ்னா அதுக்கான எந்த அனிமல் இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் பார்க்கறது வந்து வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி. நம்ம இதுக்கு மாதிரி எப்படி கம்பேர் பண்ணிப்போனா, இது வந்து ஒரு ஷாப், ஒரு ஷாப் ஓனர், இது ஒரு மெடிக்கல் ஷாப்பு. நம்ம இந்த மெடிக்கல் ஷாப்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கோல்டு ஃபீவரு, என்னோட ஏஜ் வந்து 24, எனக்கு பெஸ்ட் மெடிசன் கேட்போம். ஸோ அதெல்லாம் இந்த கன்சிடர் பண்ணிட்டு அவன் வந்து என்ன மெடிசனோ பெஸ்ட்டோ அதை பிக் பண்ணி கொடுப்பான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு சூப்பர் ஃபேக்ட்ரி, ஒரு மேனேஜர் ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம், அதுதான் அனிமல் ஃபேக்ட்ரி. இவன் என்ன பண்ணுவானா, வெளியே வந்து எனக்கு ஒரு வைல்ட் அனிமல் வேணும் இந்த அனிமல் ஃபேக்ட்ரியை கேட்டேன்னா பார்த்து எப்படி போனால், ஸோ வைல்ட் அனிமல் தான் இந்த வேணும்னு வெளியே இருந்து கிளைண்ட் கேட்டுதான். ஸோ வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி கிட்ட கேட்போம், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல் வேணும். இந்த வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி வந்து எந்த வைல்ட் அனிமல் பெஸ்ட்டோ ஆப்ஜெக்டோ அது ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல் ஃபேக்ட்ரி கிட்ட எனக்கு ஒரு டொமஸ்டிக் அனிமல் வந்து வேணும்னு இந்த அனிமல் ஃபேக்ட்ரி கேட்டானா அவனும் வந்து இந்த டொமஸ்டிக் அனிமல் எது வேணுமோ அது கேட்பான். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மேனேஜர், ரெண்டுத்துக்கும் மேலே ஒரு ஃபேக்ட்ரி வந்து அனிமல் ஃபேக்ட்ரி. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி ஃபார் தீஸ் டூ ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதுதான் ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராம் மூலமாக பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவா லைப்ரரியில் எப்படி வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி டிசைன் எப்படி யூஸ் பண்ணுறேன், டாக் சப்போஸ் நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே என்னென்னா டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி டாட் கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இவன் வந்து ஒரு கான்க்ரீட்டர் என்னென்னா வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுவான், ஃபேக்சுவல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட், அதுதான் டாக் ஃபேக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் ரா ஆப்ஜெக்டை கெட் பண்ணிக்கலாம், டாக் ஃபேக்ட் டாட் நியூ டாக்குமெண்ட் பில்டர். இது எப்படி கம்பேர் பண்ணோம்னா டாக்குமெண்ட் பில்டர் ஃபேக்ட்ரி தான் அனிமல் ஃபேக்ட்ரி, இந்த இவன் ரிட்டர்ன் பண்ணுறது தான் இது வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட் ஆர் டொமஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ரி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேட் ஆப்ஜெக்ட் வேணுமா டாக் ஆப்ஜெக்ட் வேணுமான்னு இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேட் ஆப்ஜெக்டா டாக் ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா அது யூஸ் பண்ணிட்டு டாட் கெட் நம்பர் ஆஃப் ஃபிளிக்ஸ்னு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரி டாட் பார்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் எப்படி வந்து ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் வந்து யூஸ் செய்ய இருக்கு, ஜாவாவில் எப்படி வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இது நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம ஒரு கோட் மூலமாக எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ படிச்சு